நீ எதை அடைய நினைக்கின்றாயோ அதை அடைவாய். நீ எதுவாக ஆக நினைக்கின்றாயோ நீ அதுவாகவே ஆகுவாய். இது ஒரு பைத்திய குணத்தனமாய்தான் இருக்கிறது. நாம் திடீரென்று பன்றியாக ஆக வேண்டும் நினைத்தாலோ அல்லது ஆசைப்பட்டாலோ அப்படி ஆகிவிட முடியுமா? இல்லை, திடீரென்று உலக பணக்காரர்களில் ஒருவராய் ஆகிவிட வேண்டும் என்று நினைத்தாலோ அல்லது ஆசைப்பட்டாலோ நாம் அவ்வாறு ஆகிவிட முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. நாம் நினைப்பது, கனவு காண்பது, கற்பனை கொள்வது எல்லாமும் சரிதான். ஆனால் நியாயமா? வெறுங்கை முளம்போடுமா? போடாது. ஒன்றுமே இல்லாமல் உயர்வான கனவுகளையும் ஆசைகளையும் மட்டுமே கொண்டு நாட்டை ஆண்டுவிடலாம், உலகை கைக்குள் கொண்டு வந்துவிடலாம் என்பதெல்லாம் அறியாதனம், புரியாதனம், பக்குவப்படாத குணம் என்று நாம் நினைத்தால் அதுதான் அறியாதனம், அறிய விரும்பாத குணம். ஆனால் எல்லாவற்றிற்கும் பதில் உண்டு, நிச்சயமாக தீர்வும் உண்டு. இன்றைக்கு விதையை விதைத்து நாளைக்கே அறுவடைக்கு தயாரானால் எவ்வளவு பெரிய அறியாதனம், அப்படித்தானே? அதுதான் இல்லை. நாம் எல்லோருக்குமே மிக நன்றாகவே தெரியும், ஒவ்வொரு உயிரின் பிறப்பிற்கும் ஒவ்வொரு கால அவகாசம் உண்டு. அதுபோல நாம் நினைக்கும் காரியத்திற்கும் நாம் ஆசைப்பட்ட காரியத்திற்கும் அதன் தன்மையை பொறுத்து அதற்கும் கால அவகாசம் நிச்சயம் உண்டு. அதுவரை நாம் காத்திருந்தே ஆக வேண்டும். ஒரு குழந்தையின் பிறப்பு 10 மாதம், அதுவரை கட்டாயம் காத்திருக்க வேண்டும். அதற்குள் வயிற்றை கிழித்து விழுந்து பார்த்தால் அந்த உயிர் பொறுமை இழந்ததால் உன் கைக்கு வராது, மாறாக இந்த பிரபஞ்சமே திரும்ப எடுத்துக்கொள்கிறது. அதுபோல் நாம் கற்பனை கொள்ளும் ஒவ்வொன்றும், நீ எதுவாய் ஆக வேண்டும் என்று நினைக்கின்றாயோ நீ அதுவாய் ஆகுவாய். அதற்கான முயற்சியை நாம் எடுக்க வேண்டும், அதற்கான செயலில் நாம் செயல்பட வேண்டும், அதற்கான முயற்சியில் நாம் மூழ்கி கொண்டே இருக்க வேண்டும். அதில் நாம் சந்தேகப்பட்டால் 10 மாத குழந்தை வளர்ச்சியில் பாதியில் திறந்து பார்ப்பது போல்தான். ஒன்றை மட்டும் தங்களின் ஆழ்மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். நாம் எந்த செயலில் செயல்பட இறங்கினாலும் நான் நிற்பது ஒரு புள்ளியில். அதற்கு முன்னும் பின்னும் நாம் நடப்பதற்கும் ஓடுவதற்கும் பறப்பதற்கும் ஒரு கோடு உண்டு. அதில் ஒன்று நேர்மறையானது, இன்னொன்று எதிர்மறையானது. ஒரு தீர்வை நோக்கி நாம் களம் இறங்கும் போது கண்களை நன்கு கட்டி உயரத்தில் தொங்கும் உரிப்பானையை அடிப்பது போல் முதலில் நம்மை சுற்றிவிடப்பட்டு நிறுத்தப்படுவோம். அப்போது நாம் எதிர்நோக்கும் திசை ஒன்று நேர்மறையானது, இன்னொன்று எதிர்மறையானது. இப்பொழுது எந்த திசையில் உன்னை பயணிக்க நினைக்கின்றாயோ அந்த நிலையை நிச்சயமாக அடைவாய். பயந்து பயந்து என்னாகுமோ ஏதாகுமோ, நம்மால் வெற்றி பெற முடியுமா, நம்மால் இலக்கை அடைய முடியுமா, நம்மால் பணக்காரர் ஆக முடியுமா, நம்மால் நல்ல வீடு கட்ட முடியுமா, சாதிக்க முடியுமா, ஒருவேளை நாம் தோற்றுவிட்டால், இப்படி கேள்விக்கு மேல் கேள்வியை மட்டுமே கேட்டுக்கொண்டு தயங்கியே நின்றால் நிச்சயமாக நீ எதை நினைத்தாயோ அதை அடைந்தே தீர்வாய். இழப்புகளாய் நம்மால் முடியும், நிச்சயமாக முடியும். வரும் தடைகளும் நமக்கு சாதகமாக அமையும். நான் நிறைய படிக்க என்னால் முடியும், என்னால் ஒரு நல்ல வீடு கட்ட முடியும், என்னால் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும், என்னால் நிலம் வீடு வாங்க முடியும், என்னாலும் நிறைய ஏழைகளுக்கு உதவ முடியும், என்னாலும் பிறருக்கு அறிவு தந்து என்னை போல் உயர்த்த முடியும். இப்படி நேர்மறையான சிந்தனைகளையே விதைத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் நீ எதை அடை நினைத்தாயோ அதை அடைய வழிவகுத்து கொடுத்தே தீரும். எல்லாமும் நமது மனசும் மூளையுமே தீர்மானிக்கப்படுகிறது. புரிந்தவர்கள் வெற்றி பெறுகிறார்கள், புரியாத அவசரப்படுகிறவர்கள் தோல்வியை சந்திக்கிறார்கள். தவறை நம்மீது வைத்து கொண்டு குறையை நம் நம்பிக்கை மீது சுமத்துகிறது. நம்புங்கள், தோல்வியில் அந்த காரியம் முடிந்தாலும் அதில் வெற்றி மறைந்திருந்து உம்மை புது உலகிற்கு அழைத்துச் செல்லும். ஆதலால் உம்மை மட்டுமே நம்புங்கள், உம்மை ஒருபோதும் உங்கள் நம்பிக்கை கைவிடாது. நன்றி. நான் எஸ் கண்ணன் குடவாசன்.